பாண்டிச்சேரி நகரின் மையப்பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு சிவில் விமானத்துறை பயிற்சி அளிப்பதில் புகழ்பெற்று விளங்கும் கல்வி நிறுவனம் ஹார்ட் சிவில் விமானத்துறை பயிற்சி பள்ளியாகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். வணக்கம். புதுச்சேரி மாணவர்கள், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள், எதிர்காலத்தை குறித்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கும். எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு ரெகுலரான படிப்பு, ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் இல்லாமல் சுற்றுலாத்துறை சார்ந்த பயிற்சிகள், விமானத்துறை சார்ந்த பயிற்சிகள் மற்றும் ஹாஸ்பிட்டாலிட்டி என்றத்தை சார்ந்த படிப்புகள், இது சம்பந்தமான படிப்புகள் ஹார்ட் ஸ்கூல் ஆஃப் ஏவியேஷன் நிர்வாகத்தில் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் இந்த பள்ளி நிறுவனம் நடைபெற்று வருகிறது. இந்தியாவை போன்ற நாடுகள், வளரும் நாடுகளிலே மிகப்பெரிய அளவில் சுற்றுலா வளர்ச்சி அடைந்து வருகின்ற நாடு. இந்த சுற்றுலா வளர்ச்சியின் அடிப்படையிலே சுற்றுலா படித்து முடித்தவர்கள், விமானத்துறை சார்ந்த படித்து முடித்தவர்களுக்கு மில்லியன் கணக்கில் புதுச்சேரி மாநிலம் மட்டும் இல்லாமல் தேசம் முழுவதும் வேலைவாய்ப்புகள் இருக்கிறது. காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து டாக்டர் விஜயலட்சுமி. கடந்த 2009ல் இந்த ஹார்ட் ஸ்கூல் ஆஃப் ஏவியேஷன் இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த இன்ஸ்டியூஷனில் நான் ஒரு பிரின்ஸிபலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் இது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்சார்ஜ், ஸ்டூடெண்ட்ஸ் கோஆர்டினேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இந்த கோர்ஸ் வந்து 2009ல் நடத்ததில் பாண்டிச்சேரியில் ரொம்ப நாங்கள் மட்டும்தான் ஒரே ஒரு இன்ஸ்டியூஷன். இது ஒரு ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறோம், ஒரு குளோபல் எஜுகேஷன் அந்த மாதிரி கொடுக்குறோம். நாங்கள் மூன்று துறையிலும் பசங்களுக்கு வெல்வேஷாக ட்ரெயின் பண்ணுறோம். ஏர்லைன், டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்த மூணு துறையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் போகிற காலத்தில் நிறைய டெவலப்மெண்ட் வந்துட்டே இருக்குது. இது மூணுமே தான் இன்றைக்கி ஒரு குளோபல் எஜுகேஷன். இதை படித்தேன்னா உலக அளவில் எங்கே வேணாலும் பிள்ளைங்க போய் வேலை செய்யலாம். எங்ககிட்ட நிறைய பசங்க படித்து நிறையா வந்து அப்ராடில் வேலை செய்கிறாங்க. இது இல்லாமல் லைக் ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறாங்க, டூரிசமில் வேலை செய்கிறாங்க, ட்ராவல் செக்டார்ஸில் வேலை செய்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்களோட ஸ்கில்லை மெயினாக டெவலப்மெண்ட் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். மை நேம் இஸ் பிரியதர்ஷினி. ஐம் டூயிங் மை டிப்ளமோ இன் ஐலைன்ஸ் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இன் ஹார்ட் ஸ்கூல் ஆஃப் ஏவியேஷன். Heart School of Aviation is a global international secured institute which is halal certified too, which has three category way to forward in this sector, like travel agency, hospitality industry and aviation sector, which is a career growth to each and everyone who join here. Good morning, em per Abhilash. Na Heart School of Aviation la padikiren. Naanga padikira diploma per enna, diploma in airline tourism and hospitality management. இது மூணுத்துக்குமே என்ன அத்தியாவசியமாக தேவைன்னா லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். இதுக்கு முன்னாடி வரப்போ வேறு அதர் லாங்குவேஜ்லாம் பெருசாக எதுவும் ஐடியா கிடையாது எனக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஹிந்தி, ஃப்ரெஞ்ச், என்னோடய இங்கிலீஷும் டெவலப் பண்ணாங்க. இது இந்த லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் ஸ்கில்ஸாக எங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்து ஏர் டிக்கெட்டிங் லைக் கலிலியோ, அமேடஸ் இதெல்லாம் நடத்துகிறாங்க. அது போக எங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், முன்னாடி எங்களுக்கு பேசுறதுக்கு இன்னொருத்தவங்க கூட நார்மலாக பேசுறதுக்கு தெரியாது, இப்போது ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறப்ப அவங்க ப்ளஷராக ஃபீல் பண்ணுற மாதிரி எப்படி பேசணுமோ அதை கற்றுக்கிட்டவங்க வந்து அவங்களோட பிடி நிறைய டெவலப் ஆகிருக்குது. அண்ட் இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் அஷ்யூர் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் படித்து முடித்தோடனே இப்போ ஏர்லைனில், இல்லை டூரிசம், இல்லை ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் ஆகிருப்போம். தேங்க்ஸ் டு ஹார்ட் ஸ்கூல். ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 40 முதல் 50 மாணவர்களை நாங்கள் இங்கு தேர்வு செய்து பயிற்சி அளித்து அவர்களை பல்வேறு துறைகளிலே நாங்கள் பணியமர்த்திருக்கிறோம். அந்த பணியமர்த்தப்பட்ட மாணவர்கள் வெற்றிகரமாக தங்கள் வாழ்வினை நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஆகவே பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் எந்த விதமான கவலையுமின்றி ஹார்ட் ஸ்கூல் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனை தேர்வு செய்யுங்கள். விமானத்துறையில் பறக்க சாதிக்க ஆசைப்படுவதற்கு அனைவருக்கும் இங்கு உரிமை உண்டு. என் பேர் மைத்திலி, நான் முத்தியால்பேட்டிலேருந்து வரேன். டூரிசம் லைனாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஏர்லைன் கேபின் க்ரூ ரொம்ப பிடிக்கும். இந்த லைனில் எப்படி போடுன்னு தெரியாமல் ரொம்ப இது கன்ஃபியூஷனாக இருந்தால் ஒரு நாள் இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தேன். கன்சல்டிங் பண்ணாங்க, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னென்ன இது இருக்குது, ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கோர்சத்தோட ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் கூட நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து கேம்பஸ் இன்ட்ரிவ் வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தது. நான் இங்கே வந்து நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அந்த எனக்கு வந்து ஒன்லி தமிழ் மட்டும் தான் தெரியும். ஆனால் இங்கே வந்து இங்கிலீஷ்,
ஃப்ரெஞ்ச் ஹிந்தி இவ்வளோ லாங்குவேஜ் நல்லா ஃபேக்கல்டிஸ் வச்சு சொல்லி கொடுத்துருந்தாங்க. தேங்க் டு ஆர்ட் ஸ்கூல் இன்ஸ்டியூட் அண்ட் தேங்க்ஸ் டு மேம் விஜயலட்சுமி. என் நேம் முதல் மேரி, நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு ஏவியேஷன் செக்டரில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது. என்னோடய ஆம்பிஷன் வந்து ஃப்ளைட்டில் போகணுன்ட்டு ஆசை, அதனால் இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணேன். இந்த ஏர்லைன் கோர்ஸ் படிக்கிறத பொறுத்த வரைக்கும் வெளியே சென்னை திருச்சி போல் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபா கட்டி தான் பிள்ளைங்க படித்து வராங்களே. அதுக்கு சில நிறைய வந்து ஒரு கட்டுப்பாடுகள் இதெல்லாம் இருக்கும். பட் இங்கே பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய பணம் இருக்கும் தான் படிக்கணும். கீழ்த்தட்ட மக்கள் கூட இந்த ஃபீல்டுக்கு போகணுன்ற ஒரு ஆசையில் தான் இங்கே நாங்கள் கொடுக்குறது ரொம்ப மினிமம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ். அதேமாரி பசங்க என்ன மாதிரி கேட்டல் இருந்தாலும் எடுத்து அவங்கள மோல் பண்ணி அவங்கள வந்து அந்த ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி அவங்க பிள்ளைங்க நாங்கள் அனுப்புகிறோம் நாங்கள். இதுதான் எங்களோட மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். இது வெறும் ஏர்லைன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாமல் ஏர்லைன் சார்ந்த டூரிசம் ஹாஸ்பிட்டாலிட்டி எங்கள் பிள்ளைங்க நிறைய பெரிய பெரிய இடங்களில் நல்ல சென்னை ஏர்போர்ட்டில் இருக்காங்க, பெங்களூர் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இது இல்லாமல் வந்து துபாய், மஸ்கட், லைக் குவைத் போல இடங்களில் பல இடங்களில் வந்து வெறும் ஒரு நார்மலாக 12th முடிச்சுட்டு இந்த 1 டிப்ளமாட்டம் முடிச்சுட்டு ஒரு நார்மல் டிகிரி இல்லாமல் அதுக்கும் மேலே நல்லா ஒரு சில பேர் வந்து 1 லட்சம் ரூபா வாங்குறாங்க, 1.5 லட்சம் ரூபா வாங்குறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க. பிள்ளைங்களுக்கு வந்து நாங்கள் அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லும் ஒரு பர்சனாலிட்டி விஷயங்கள் எப்படி அவங்க லைஃப்பை வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக தான் நாங்கள் எங்கள் ஹார்ட் ஸ்கூல் ஏவியேஷன்ஸ் வந்து நடத்திட்டுருக்கோம் நாங்கள். என் பேர் அகல்யா, நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். நான் ஏன் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணேன்னா இந்த கோர்ஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட், எல்லோரும் படிக்கிற மாதிரி ஆர்டினரியாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சூஸ் பண்ணி படித்து ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டை அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக தான் இதை சூஸ் பண்ண மாதிரியே இங்கே கொடுக்குற ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக அண்ட் நிறைய நாலேஜை கெயின் பண்ணலாம். நான் நினச்சி அந்த கோலை நான் அச்சீவ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. ஸோ இன்னும் தொடர்ந்து வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு செய்யணும். இந்த ஃபீல்டை பற்றி நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் தெரியவே இல்லை. இன்றைக்கி எல்லா பேரண்ட்ஸ் சொன்னால் நினைக்கிறாங்கன்னா பசங்க படித்த உடனே இன்ஜினியரிங், டாக்டர் போகணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு தனியான ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல்டு. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் படிச்சுட்டாங்கன்னா எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கிடைக்கும். ஸோ அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அன்புராஜ், ஃப்ரம் பாண்டிச்சேரி. இதுக்கு முன்னாடி நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஆடு பார்த்தேன். ஆடு பார்த்துட்டு வந்து எனக்கு வந்து சேர்ந்து கேட்டேன் சார்ட்டு வந்து சக்தியில் சார்ட்டு வந்து சக்தியில் சார் விஜயலட்சுமி மேம் வந்து கேட்டேன் சார் வந்து இதுமாரி வந்து நான் சேர்றேன், 10th மட்டும் சார் முடிச்சேன், வேறு எந்த குவாலிஃபிகேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் சேர்ந்தேன். சார் வந்து இங்கிலீஷ், ஹிந்தி, ஃப்ரெஞ்ச் எங்கள் 3 லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறாரு. 10th ஸ்கில்லிங் டெவலப்மெண்ட் கற்றுக் கொடுக்குறாரு. சார்கிட்ட படித்தேன் நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம். ஆகவே டூரிசம், ஹாஸ்பிட்டல் மேனேஜ் இந்த 3 கற்றுக் கொடுக்குறாங்க. வேலை உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. இங்கே வந்து படித்தா ஏர்லைன் பொறுத்த வரைக்கும் நிறைய லேக்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் கொட்டி கிடக்குது. அவங்க கேட்குற 3 விஷயங்கள் தான் கேட்குறாங்க. இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசணும், அது சிரிச்சிக்கிட்டே பேசணும், கோவப்படக்கூடாது. இது 3 விஷயம் தான் ஹாஸ்பிட்டாலிட்டி துறைக்கு பொறுத்த வரைக்கும். அவங்க வந்து நீங்கள் 12th எவ்வளோ மார்க் எடுத்தேன்னு பார்க்குறது கிடையாது, 10th எவ்வளோ மார்க் எடுத்துன்னு பார்க்குறது கிடையாது, அதெல்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது. பேஷன்சி மட்டும் இந்த துறைக்கு பேஷன்சி மட்டும் இருந்தால் போதும், ஃப்ளூயன்சி ஆஃப் இங்கிலீஷ் இருந்தால் போதும். அந்த ஸ்பாட்டில் இன்டர்வியூவில் நீங்கள் ஒரு 5-10 நீங்கள் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், நீங்கள் எவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுகிறீங்க, எவ்வளோ ப்ரெசென்டபுளாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இந்த ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பை வந்து பயங்கரமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டில் மாற்றும். உங்களுக்கு உங்களோட ஸ்டார்டிங் சம்பளம் ரொம்ப மினிமம் கம்மியாக பண்ணாகணும். நீங்கள் ஒரு கிரவுண்ட் கூட பண்ணால் கூட ஒரு 15-20 வாங்கலாம். அதுக்கும் மேலே போனால் 20-50-60 எவ்வளோனா நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் உட்காந்துட்டு. அந்த அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீல்டு. இது இந்த ஃபீல்டை பற்றி நான் அவேர்னஸ் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கான முயற்சிகள் நிறைய நாங்கள் எடுத்துக்கிட்டே வரோம் உட்காந்துட்டு. கடந்த ஒரு 2009 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் உட்காந்துட்டு. எங்கள் பசங்க நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை எங்களுக்கு அளிக்குது. இது மேலும் தொடர்ந்து இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நாங்கள் செஞ்சுட்டே இருக்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். பொதுவாகவே சுற்றுலா, விமானத்துறை மற்றும் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி 3 துறைகளிலுமே இந்தியா மட்டும் இல்லை உலக அளவில் அனைத்து துறைகளும் இயங்கி வருகிறது. அதனால் மாணவர்கள் இந்த கல்வியை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் குளோபல் எஜுகேஷன் என சொல்லக்கூடிய பன்னாட்டு இந்த படிப்பினை தேர்ந்தெடுத்ததால் உலகம் முழுவதும் அவர்களுடைய கால் பதிக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ள இந்த பயிற்சி நிறுவனம் மிகப்பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்கிறது. மாணவர்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் அமைய வேண்டும் என்பது எங்களுடைய நிர்வாகத்தினுடைய ஒட்டுமொத்த நேரத்தையும் உழைப்பையும் எங்களுடைய பொன்னான காலத்தையும் உங்களுடைய நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆகவே மாணவர்களாக நீங்கள் இந்த துறையை தேர்வு செய்து சுற்றுலா மற்றும் விமானத்துறை சார்ந்த துறைகளில் வளமான வாழ்வு பெற எங்களுடைய வாழ்த்துக்கள்.